ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. வெல்கம் டு தமிழ் ரீடர் ஜோன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்கு, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியாக இருக்கக்கூடிய இந்த பங்கு சர்டன் ரீசனால் தொடர்ந்து சரியாக ஆரம்பிச்சுது. பட் இறங்கின வேகத்தில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மில் சாதகமாயிருக்கு. 100 பிலோவுக்கு போன இந்த பங்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 150 ரேஞ்சில் இருக்குது. இந்த விலையில் இருந்து இந்த ஸ்டாக் வந்து இன்னும் நல்லா மூவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அப்படி என்னெல்லாம் இந்த பங்கில் பாசிட்டிவாக இருக்குது? எஃப்ஐஐ வந்து தொடர்ந்து குறைக்க ஆரம்பித்தாங்க, டிஐயையும் குறைக்க ஆரம்பித்தாங்க. இப்போ இவங்க ஹோல்டிங் எல்லாமே பழைய மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த பங்குக்கு கொடுத்துருக்கிற நெக்ஸ்ட் டார்கெட் என்ன, இதை பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இன்ஸ்டன்ட்டாக இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வர 6 திருச்சியில் ஒரு ஃப்ரீ அவேர்னஸ் ப்ரோக்ராம் இருக்குது, அதில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் 7 தொடர்ந்து 15 ஆன்லைன் கோர்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு 70% ஆஃபரில் இருக்குது. இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க அதுக்கான லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த 15 கோர்ஸ் 2 அண்ட் ஃபஸ்ட் டைம் நம்ம 15 ஹோஸ்ட் பண்ணுறோம். பேசிக்ஸில் இருந்து ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல்னு எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிகினிங் ஸ்டேஜிலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்க்ளூடிங் ரெக்கார்டிங்கோட ஸ்டடி மெட்டீரியல்ஸோட கொடுக்கறதுனால நீங்கள் எப்போ வேணாலும் அதை கோ த்ரூ பண்ணி டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கிளாரிஃபை பண்ணி உங்களுடைய ஓன் ட்ரேடிங்கை நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணி ப்ராப்பராக ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் சூட்டாக இருக்குன்ற ஹோப் எனக்கு இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பங்கை பற்றி பேசலாம். மணப்புரம் ஃபினான்ஸ் பற்றி தாங்க நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி மேனேஜ்மெண்ட்டுடைய சில நெகட்டிவ் இஷ்யூஸ், அதாவது சில நெகட்டிவ் ஃபேஸ்னால இந்த பங்கு வந்து தொடர்ந்து சரிஞ்சுது. ஸ்டாக் வந்து பிலோ 100 ரேஞ்சுக்கு போச்சு. பட் அதெல்லாம் இப்போ ஷார்ட் அவுட் ஆன மாதிரியும், இப்போ இருக்கக்கூடிய இந்த லெவலில் இருந்து ஸ்டாக் கொஞ்சம் பாசிட்டிவாக போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 12,684 மார்க்கெட் கேபிட்டலோட ஒரு மிட் கேப் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் ஸ்டாக்காக இருக்கிற இந்த பங்குடைய கரண்ட் ப்ரைஸ் 150. இந்த பங்குடைய 52-week ஹை 157, 52-week லோ வந்து 95. இந்த பங்கு வந்து ஒரு அண்டர் வேல்யூஷன் ஸ்டாக்காக தாங்க இருக்குது. லைக் பிஇ வந்து ஜஸ்ட் 7.42 தான். கம்பேர் டு இதோட ஆர்ஓசிஇ ஆர்ஓஏ நம்ம செக் பண்ணி இண்டஸ்ட்ரி பிஎன் இபிஎஸை கம்பேர் பண்ணும்போது இந்த பங்கோட பிஇ வந்து கொஞ்சம் வேல்யூஷனில் தான் இருக்குது. அண்ட் ஆர்ஓசிஇ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11.7%. நான் பேங்கிங் ஸ்டாக்கு ஆர்ஓசிஇ வந்து மோர் தென் 11 இருக்குது அப்படிங்கிறது குட். அண்ட் ஆர்ஓஇ வந்து 16.6. இது ஏன் இவ்வளோ அதிகமாக காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸில் மணப்புரமுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு லோன்ஸ் கொடுக்கறது தான். ஸோ கோல்டு லோன்ஸ் அப்படிங்கும் போது அது ஒரு அசட்டுக்கு அவங்க வந்து லோன் கொடுக்குறாங்கும் போது அவங்களுடைய ரிஸ்க் ரேஷியோ, ஸோ அதனால் நான் பர்ஃபார்மிங் அசட் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்காது. அதனால் இவங்களுக்கு ரொம்ப டென்ஸ்ட் இல்லாத ஸ்டாக்காக தான் இதை நான் பார்க்குறேன். அண்ட் இதில் நான் ஷேர் பண்ணுற எல்லாமே ஜஸ்ட் நாலேஜ் பர்பஸ் எந்த இடத்துலையும் மணப்புரத்தை வாங்குங்கன்னு நான் சொல்லலை. இப்படி ஒரு ஸ்டாக் இந்த மாதிரியான சாதகமான வியூவில் இருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஒன்று அனலைஸ் பண்ணுங்கள். இதோட ஃபேஸ் வேல்யூ 2 இருக்கிறதுனால ஃபியூச்சரில் நமக்கு ஒரு ஸ்பிளிட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தாராளமாக எதிர்பார்க்கலாம். கடந்த 5 வருடங்களாக இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இறங்கிட்டு திரும்பவும் ஏற ஆரம்பிச்சிருக்கிறது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பாசி
ஸ்டார்ஸ் வித் லோயஸ்ட் பிஏ அப்படின்னா அதுல மனப்புறத்தை நம்ம ஷேர் பண்ணலாம். ஜூன்ல 2026 கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிருக்காங்க, அண்ட் அதுல இருந்து 498 கோடி ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. வருஷத்துக்கு 2023 மார்ச்ல 6684 கோடி ரெவன்யூவும் அதுல இருந்து ப்ராஃபிட்டா 1500 கோடியும் பண்ணிருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் 17. வர வருடம் இவங்களுடைய ட்ரையல் 12 மந்த்ல இவங்களுடைய ரெவன்யூ 7208 கோடியா வரணும், அதுல இருந்து ப்ராஃபிட்டா 1716 கோடி வரும் அப்படின்னும், ஏர்னிங் பர் ஷேர் 20 வரும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ தொடர்ந்து மணப்புறம் பங்குல ஒரு குரோத் இருக்கும், ஒரு ப்ராஃபிட்டபிளான லெவல்ல இந்த பங்கு வந்து ரெவன்யூ
வந்து கன்சிஸ்டன்டான மூவ்மெண்ட்டை கொடுக்குன்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. கடந்த 5 வருடத்தில் 14% சேல்ஸ் க்ரோத்தும், கடந்த 5 வருடத்தில் 17% ப்ராஃபிட் க்ரோத்தும், கடந்த 5 வருடத்தில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ்க்கு வருஷத்துக்கு 15% ரிட்டர்னும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹோல்டிங் பேட்டர்னும் நீட்டாக இருக்கு. ஸோ மணப்புறம் பங்குடைய லோன் டிவிஷன்ஸை டைவர்சிஃபிகேஷனாக பார்க்கும்போது கோல்ட் லோன் அண்ட் வெஹிக்கிள் லோன் அண்ட் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து கடந்த 3 வருடமாக தொடர்ந்து அதிகரிச்சுட்டு இருக்கணும். அடுத்த 2 வருடங்கள் இதோடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன்னுமே பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற வியூவும் மணப்புறம் பங்கை கவனிக்க வைக்கிது. ஸோ 150 ருபீஸ் ரேஞ்சில் ஒரு டீசண்டான டிவிடெண்ட் ஈல், 2% டிவிடெண்ட் ஈல், ஸோ நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற ஒரு பங்காகவும் இது இருக்குது. அது மட்டும் இல்லை, 2010 10 ரூபாய் இருந்த ஃபேஸ் வேல்யூ 2 ரூபான் ஸ்ப்ளிட் பண்ணாங்க. 2010-07 1:1 போனஸ் 2010 1:1 போனஸ் 2011 1:1 போனஸ்ன்னு 2011 வரைக்குமே ஸ்ப்ளிட் அண்ட் ரெகுலர் போனஸில் பிஸியாக இருக்கிற இந்த பங்கு வருஷம் வருஷம் ப்ராப்பராக நமக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ நல்ல டிவிடெண்ட், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்டாக் அண்ட் கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு நெகட்டிவ் ஃபேஸ்லேருந்து பாசிட்டிவ் டேர்ன்னு இந்த பங்கில் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அண்ட் இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்னென்னா, ஆல்ரெடி இவங்க ஒரு நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு டேர்ன் ஆகிறாங்க, திரும்ப ஒரு நெகட்டிவ் வரும்போது இந்த ஸ்டாக் வந்து மேக்ஸிமம் ரிஸ்க்கை எடுக்கலாம். ஸோ எவ்வளோ நம்மளால் என்பிஎஃப்சி ஸ்டாக்கில் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் இந்த துறைக்குன்னு அலோகேட் பண்ணியிருக்கோமோ அதில் இருக்கக்கூடிய ஹை டிவிடெண்ட் மிட் கேப் ஸ்டாக்காக இந்த பங்கை ஆட் பண்ணலாம். ரொம்ப நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வாங்குறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னும் இந்த மாதிரி நிறைய குவாலிட்டியான வேல்யூபிளான பல முக்கிய இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் பேக் டு பேக் தெரிஞ்சுக்க தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மணப்புறம் ஸ்டாக் மாதிரி வேறு எந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணால் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத அவசியமாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த பங்குடைய டைரக்ட் காம்படிஷன் ஸ்டாக்காக நம்ம வந்து முத்தூட் ஃபினான்ஸ் சொல்லலாம். முத்தூட் ஃபினான்ஸில் இன்னும் ஸ்ப்ளிட்டு இல்லை, அதனால் அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அபோவ் 1000 இருக்குது. இந்த ஸ்டாக்கில் பேக் டு பேக் போனஸ் அண்ட் பேக் டு பேக் ஸ்ப்ளிட் கொடுத்துருக்கிறதுனால இந்த பங்கு வந்து பிலோ 150 ரேஞ்சில் நமக்கு கிடைக்குது. ஸோ ஓவராலாக இந்த பங்கில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் இது தான். இன்வெஸ்டர்ஸ் கிட்ட 35% ஹோல்டிங் இருக்குது ப்ரமோட்டரு. FII வந்து 30.73 வச்சுருக்காங்க, DII 10.65 வச்சுருக்காங்க, பப்ளிக் கிட்ட 23.42% இருக்குது. ஸோ இந்த பங்குடைய வியூ என்ன, உங்களுடைய ஃபோகாஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அண்ட் இந்த மாதிரி வேறு எந்த பங்கை பற்றி அனலைஸ் பண்ணணும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய குவாலிட்டியான வேல்யூபிளான தகவலோட அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் டே டு எவ்ரி ஒன். அண்ட் இந்த மணப்புறம் ஸ்டாக்குடைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு கரெக்டான சப்போர்ட்டோட ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு கூட இந்த பங்கை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அண்ட் இந்த பங்குடைய பிஇ ரேஷியோ வந்து பாருங்கள், தொடர்ந்து வந்து மூவ்மெண்ட்டில் இருக்குது, அதுவும் ரொம்ப நல்ல காஸ்ட்லியான லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது அப்படிங்கிறது இந்த பங்கில் சொல்லக்கூடிய ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ். தேங்க்யூ. Yeah.